ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட் நானுங்கள் வரும் இந்த அப்பிசோடில் கார்த்திக் சரகுருடைய இயக்கத்தில் ஒரு கன்னட டிராமாவாக அமேசான் பிரைமில் இன்னைக்கு வெளியாக இருக்கிற பீமசேன நல மகாராஜா படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம் இப்போ அந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு நம்ம பார்த்திடலாம் முதியோர் இல்லத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு பொண்ணு அவளுடைய வாழ்க்கையில் அவளை எதிர்பார்க்காத ஒரு திடீர் பிரயாணத்தை மேற்கொள்கிறா அந்த பிரயாணத்தில் தரமாக சமைக்கக்கூடிய ஒரு நல்ல சமயக்காரரையும் அவ சந்திக்கிறாள் அந்த சமயக்காரர் இதுதான் என்னுடைய வாழ்க்கை கதை அப்படின்னு சொல்லி ஒரு கதையை இந்த பொண்ணுக்கிட்ட சொல்லும் பொழுது இதுக்கப்புறம் இந்த படத்தில் இருக்க சுவாரஸ்யங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையை இப்போது இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் என்ன நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தலாம் படத்துடைய முதல் பாசிட்டிவாக எனக்கு பட்டது இந்த படத்துடைய கதைக்களம் குறிப்பாக இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் இந்த படத்துடைய கதைக்களத்தை பொறுத்தளவுக்கு ஒரு சுவாரஸ்யமான வித்தியாசமான ஒரு கதைக்களம் அதுலேயும் ஆடியன்ஸ் எந்த காரணத்தை கொண்டு அந்த படத்துக்கு இப்படி ஒரு கிளைமேக்ஸ் வரப்போகுது அப்படிங்கிறத முன்கூட்டியே அவங்க ப்ரிடிக் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காகவே வேற ஒரு பக்கம் நம்மளை திசை திருப்பி வேறு மாதிரி ஒரு கதைக்களத்தை இவங்க நமக்கு காமிச்சிருக்காங்க ஆனாலும் இந்த படத்துடைய இந்த கிளைமேக்ஸு அப்படிங்கிற விஷயம் எனக்கு புதுசு இல்லை நான் நிறைய வேர்ல்ட் மூவிஸ் பார்க்குறனால எனக்கு இது புதுசாகவே தெரியலை இன்னும் சொல்லணும் அப்படின்னா நம்ம சேனல்லே ஏற்கனவே ரிவ்யூ பண்ண ஒரு சைனீஸ் மிஸ்ட்ரி த்ரில்லர் படத்துடைய கிளைமேக்ஸ் தான் இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் அப்படின்றனால சொல்ல முடியும் ஆனால் அந்த படத்துடைய பேரை நான் சொல்லிட்டேன் அப்படின்னா நம்மளுடைய ரெகுலரான வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் இந்த படத்துடன் மொத்த கதையை உடஞ்சிடும் அதனால் அந்த பேரை நான் இங்கே சொல்லலை ஆனால் இந்த மாதிரி வேர்ல்டு மூவிஸ் எல்லாம் பார்க்காத நபர்களுக்கு இந்த படம் வித்தியாசமான ஒரு அனுபவத்தை என்ன பஸ் இப்படி பண்ணிட்டாங்க கிளைமேக்ஸில் அப்படின்னு டெஃபினட்டாக ஒரு ஷாக்கிங் கிளைமேக்ஸாக தான் இருக்கும் அந்த விஷயத்தில் அந்த படத்துடைய அந்த கதை சுவாரஸ்யமான ஒரு கதை அதனுடைய கிளைமேக்ஸ் சூப்பராக இருந்தது அப்படின்னு தான் சொல்லுவேன் படத்துடைய ரெண்டாவது பாசிட்டிவாக எனக்கு பட்டது சரண்ராஜுடைய மியூசிக்கு அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கும் சரி அவருடைய சாங்ஸும் சரி சும்மா கிடைச்சது இஷ்டத்துக்கு வாசிட்டு இல்லாம அந்த கதை அந்த சிச்சுவேஷன் என்ன டிமாண்ட் பண்ணுதோ அதை பர்ஃபெக்டாக நீட்டாக அவர் ஸ்கோர் பண்ணியிருக்கார் அப்படின்னு தான் சொல்லுவேன் அது பாடல்களாகட்டும் படத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் ஆகட்டும் சூப்பரா இருந்தது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த படத்துடைய மியூசிக்கை மூணாவது பாசிட்டிவாக எனக்கு பட்டது ரவீந்திரநாத்துடைய உடைய இந்த படத்துக்கு என்ன சினிமோட்டோகிராஃபி தேவையோ எந்தளவுக்கு கலர்ஃபுல்லாக தேவையான காட்சிகளை தட்டி தூக்கணுமோ சூப்பராக பண்ணியிருந்தார் ரவீந்திரநாத் பட் என்னுடைய ஃபேவரட் ஷாட்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் ஒரு பிரிட்ஜு நமக்கு ரெண்டு தடவை காமிக்கப்படும் அந்த ரெண்டு ஷார்ட்டுமே ஒன்று ஏரியல் ஷார்ட்டாக வச்சுருப்பார் இன்னொன்று ஒரு டாப் ஆங்கிள் வைடாங்கல் ஷார்ட்டாக வச்சுருப்பார் ரெண்டுமே ஒரு பிரமிப்பாக இருக்கும் அந்த பிரிட்ஜை பார்க்குறதுக்கு சூப்பரான ஷார்ட்ஸு ரெண்டுமே இது போக இந்த படத்தில் ஹீரோ ஒரு சூப்பரான சமயக்கார் அப்படின்னு நமக்கு காமிச்சதுனாலேயே இந்த படத்தில் அவர் சமைக்கிற சில விஷயங்கள் அந்த ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து டிஸ்பிளே பண்ணுற மாதிரி சில காட்சிகள் நமக்கு காமிக்கப்படுது அதெல்லாம் பார்க்கும்போதே நமக்கு நாக்கு ஊறுது ஸோ அதெல்லாம் வந்து இன்டென்ஷனலாகவே பண்ணியிருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த படத்துடைய சினிமோட்டோகிராஃபியும் இப்போது இந்த படத்துடைய நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தலாம் படத்துடைய முதல் நெகட்டிவாக எனக்கு பட்டது இந்த படத்துடைய கதை இந்த படத்துடைய கதைக்களமும் சரி இந்த படத்துடைய கிளைமேக்ஸும் சரி சூப்பராக இருந்தாலும் திரைக்கதையில் இவங்க கொஞ்சம் கோட்டை விட்டாங்களோ இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக காட்சிகளை இவங்க பண்ணியிருக்கலாமோ இவங்க கதைக்கு தேவையான எல்லா காட்சிகளையும் அமைச்சிருந்தாங்க ஆனால் அதில் கொஞ்சம் சுவாரஸ்யம் கம்மியாக போயிடுச்சு அப்படிங்கிறது என்னுடைய கருத்தை படத்துடைய ரெண்டாவது நெகட்டிவாக எனக்கு பட்டது இந்த படத்துடைய லென்த்து இந்த படத்துக்கு இவங்க சொல்ல வந்த இந்த கதைக்கு ரெண்டு மணி நேரம் இருபது நிமிஷம் அப்படிங்கிறது ரொம்பவே ஜாஸ்தி உண்மையாக எடிட்டர் நினச்சிருந்தாரு அப்படின்னா எப்படியாவது டேரக்டர்கிட்ட பேசி இன்னொரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தை மினிமம் கம்மி பண்ணியிருக்கலாம் ரெண்டு மணி நேரத்துக்கு இந்த படத்தை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னுமே சுவாரஸ்யமான ஒரு படமாக இது வந்திருக்கும் இவங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திரை கதைகளையும் சுவாரஸ்யத்தை கொஞ்சம் விட்டுட்டனால படம் பயங்கர லென்த்தாக போதோ பாஸ் போய்கிட்டே இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீல் நமக்கு கொடுக்கத்தான் செய்யுது படத்துடைய மூணாவது நெகட்டிவாக எனக்கு பட்டது இந்த படத்தில் இருக்க சில பேருடைய பர்ஃபாமன்ஸு நான் யாருடைய பேரையும் இங்கே குறிப்பிட விரும்பலை பட் இருந்தாலும் படத்தில் பல கதாபாத்திரங்கள் பல இடங்களில் சூப்பராக பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லாயிருக்குல்ல அப்படிங்கிற அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க ஆனால் ஒரு சில இடங்களில் இன்னுமே கொஞ்சம் எமோட் பண்ணியிருக்கலாம் பாஸ் எமோஷன்ஸே இல்லை அப்படிங்கிற மாதிரி பல கதாபாத்திரங்களுடைய நடிப்பு இருக்குது மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு நிறைய நேரமும் இருக்கு கிளைமேக்ஸ் வரைக்கும் உட்கார்ந்து பார்க்கறதுக்கு பொறுமையும் இருக்கு அப்படிங்கிற நபராக நீங்க இருந்தீங்க அப்படின்னா உங்க எல்லாத்துக்கும் இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்ச் அப்படின்னு சொல்லுவேன் அடல் பொறுத்த பொறுத்தளவுக்கு இந்த படத்துல எந்த விதமான அடல்காரட்டுமே கிடையாது ஸ்டார்டிங்ல இருந்து நீங்க உட்கார்ந்து பார்த்து ரசிக்க கூடிய ஒரு படம் இது இந்த படத்திற்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரிவிங்க வீடியோவை க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது போது பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப் பை